வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் சஹாரா ரிக்ரியேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம கார்டனில் நம்ம வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கோம், அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு எலுமிச்சக்கன்று வந்து ரீப்ளான்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வெளியில் இருந்திருக்கு, நான் போன வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவோட லிங்க்கு, ஸோ அதில் பாருங்கள். ஸோ இது அதான், அதில் வந்து எலுமிச்சக்கன்றும் இருந்துச்சு, சேம் ஆஸ் மிளகா செடியும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கத்தாழையும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அது பெருசாக வளரக்கூட மரம் மாதிரி வளரும் இல்லையா, அதனால் ரீப்ளான் பண்ணிக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு தேங்காய் கூடு வச்சுருந்தோம், அதை பிரித்து நான் அதை ரொம்ப நாளாக அதை வீட்லேயே வச்சுருந்தேன், அதை தூக்கப்படாமல் இருக்கு, அது யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு. நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் இருந்துச்சுன்னா, தூக்கப்படாமல் செடி வைக்கும் போது அது கீழே அது ஒரு லேயராக போட்டு அது மேலே மண்ணை கொட்டி அது கொஞ்சம் அப்படியே பெட்டு மாதிரி எழுப்புங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கிண்டி, அது என்னது குளரில் ரெண்டு இது மண் போட்டேன், அதாவது மணல் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கொக்கோ பீட் மிக்சர் வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இந்த செடியை பிடுங்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு, ஏன்னா வந்து அது நல்லா ஆக்சுவலாக வேர் நல்லா பரவி இருந்த செடி. ஸோ அதை நம்ம பிடுங்கும் போது அது ரொம்ப கவனமாக நம்ம அதை எடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ரீப்ளான்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு செடி வைக்கிறோம், இல்லை ஒரு விதை போடுறோம் அப்படின்னா, நம்ம நைட்டில் பண்ணுறது, நைட்டுன்றது ஈவினிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஈவினிங் பண்ணோம் அப்படின்னா, அந்த வெயில் போனதுக்கப்புறம் ஒரு 4 to 5 இல்லை 6 அந்த டைமில் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு மார்னிங் 6 வரைக்கும் வெயில் வராது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து அதை உயிர் பிடிக்க உங்களுக்கு அது டைம் கிடைக்கும், அதுக்கு ஒரு 12 hours டைம் கிடைக்கும். இதுவே நீங்கள் மார்னிங் போட்டிங்கன்னா உடனே ஒரு நீங்கள் ஒரு 7 o'clock 8 o'clock போட்டிங்கன்னா ஒரு 9 to 10 வந்து உங்களுக்கு வெயில் வந்துடும். ஸோ ரொம்ப கஷ்டம், டக்குன்னு வாடி போயிடும். ஸோ இந்த டைமில் நம்ம வச்சோம்னா அது டக்குன்னு வாடாது, ஸோ அது உயிர் பிடிக்க டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா ஆழத்தில் வைக்காமல் கொஞ்சம் கீழே மண் இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நான் ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சுட்டேன், அது அப்படியே வீ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது அப்படியே மேலே அது கோபுரம் மாதிரி அந்த இடத்த மட்டும் குமிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ நல்லா பிடிக்கட்டும், ஏன்னா வந்து எடுத்தோடனே நீங்கள் ஃபுல்லாக போட்டு மண் போட்டு வைக்கக்கூடாது. அது எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ப்ரோட்டீன் அது உள்ளே இருக்க அந்த சத்தை இழுக்கணும். நீங்கள் அது ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த வேரே எடுத்துக்கும், அதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதுக்கு மேலே மண்ணோ இதை நம்ம இந்த இதுவோ நம்ம போட்டுகிட்டே வரணும். ஸோ அடுத்தது அஃப்கோர்ஸ் நம்ம அப்டேட். ஸோ இது பார்த்திங்களா, போன இதில் வந்து உடஞ்சிருந்துச்சு அந்த இடம் பார்த்திங்களா, அதுவே சரியாகிடுச்சு. இதை பாருங்கள், அழகாக அதுவே சரி பண்ணிக்கிச்சு. அப்போ அஃப்கோர்ஸ் மிளகாய் செடி அப்படியே தான் இருக்குது. ஸோ அது இன்னும் வளரலை, வளர்ந்ததுக்கப்புறம் அதை ரீப்ளான்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிடுங்கவும் மனசு வரல. அப்புறம் வந்து நம்ம பாவக்காய் குடி, அதில் என்ன அப்டேட்டுன்னு பார்க்குறீங்களா? அஃப்கோர்ஸ் நிறைய, இது வந்து மேல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, அது நிறைய மேல் ஃப்ளவர் தான் பூக்குது. ஃபீமேல் ஃப்ளவர் பார்த்திங்களா, காயை காய்ச்சிச்சு. ஃபீமேல் ஃப்ளவர் வந்து ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒன்று வந்து நல்லா காய் இந்த மாதிரி பெருசாக ஆயிடுச்சு, திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுச்சு. பசங்க ஏதாவது கிள்ளிட்டாங்களா, இல்லை வந்து காக்கா குத்திடுச்சு என்னன்னு தெரியல. ஆனால் ரெண்டு காய் வந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. நான் எதிர்பார்க்கவே இல்லை காய் இவ்வளோ பெருசாக ஆகும்ட்டு, பட் ஆனால் இது வந்து சின்ன வெரைட்டின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பூ தான் வந்து மேல் ஃபீமேல் ஃப்ளவர், ஒரு ரூலாவதே ஃபீமேல் ஃப்ளவர். ஸோ இது வந்து இந்த மாதிரி கயிறு கட்டி அந்த பக்கம் அந்த லாஸ்ட்டில் இருக்க முருங்கை மரத்தில் விட்டுட்டோம், ஃப்ரெண்டில் இருக்க முருங்கை மரம். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம கீரை ஃபைனலாக ஏதோ வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து தக்காளி, அது எப்படி தான் வருதுன்னு தெரியல தக்காளி விதை. ஸோ கீரை ஓரளவுக்கு அந்த ஒரு லேயர். அப்புறம் இது வந்து ஃபஸ்ட் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அது வந்து கத்திரிக்காய் செடி, அதை எடுத்து நட்டேன். ஸோ அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக வளருது. அஃப்கோர்ஸ் ஃபைனலி நம்ம சேப்பங்கிழங்கு இலை நல்லாவே வந்துருச்சு, இலைங்க வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தோணும் இலை வந்துருச்சு, அப்போ இலை வளர வளர உங்களுக்கு வந்து செடி நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்ட்டு, பட் ஆனால் அப்படி கிடையாது. சுற்றி நிறைய இலை கண் நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்ததுக்கப்புறம் சுற்றி நிறைய தனித்தனியாக வரணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிழங்கு நிறையா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பாருங்கள், இப்போ தனியா ஒரு மழை பெஞ்சது, 12 தனியா செடி இருந்துச்சு,
ஃபுல்லாக அவுட்டு. ஆனால் இது மட்டும் ஒன்றுமே ஆகலை, அது எப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து தர்பூசணி விதை, அது அது வந்து என்னென்னா தக்காளி செடி. இது வந்து ஒரு இந்த இது இருந்துச்சுங்க, கருவேப்பிலை இது, அது ரீப் அது ட்ரை பண்ணேன் சரி அது, ஆனால் அது காயுது. பட் அதை எப்படி கொண்டு வரதுன்னு தெரில, அது ஆனால் ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. அதனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலு பிளான்ட் வச்சோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் அதில் அது ஒன்று, அது ஒன்று தான் இந்த ஒரு இலையோடு இருக்குது, இன்னொன்று இன்னொரு இலையோடு இருக்குது அவ்வளோதான். அது பாருங்க வெறும் காம்பு தான் இருக்குது, அந்த ஒன்று மூணே மூணு தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சீட் டைரெக்டாக வச்சு தான் வரல, அந்த முட்டை ஓட்டுக்குள்ளே மண்ணை போட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ அது ஒன்று தான் வாடாமல் இருக்குது, இதெல்லாம் வாடி போயிடுச்சு. ஸோ நான் அப்படியே வச்சுருக்கேன், அது வந்து கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்ஷாக எடுத்துட்டேன் போல், அது உடஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து கேப்சிகம், ஆனால் இது நல்லா அப்படியே தான் இருக்குது, அது ஒன்றும் வாடி போகல. ஸோ இதெல்லாம் என்ன கீரை மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் இதெல்லாம் வந்து கத்திரிக்காய். அந்த கீரை வந்து நம்ம வீட்டில் வாங்கின கீரையை வந்து வேரோடு வேரோடு வாங்குவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம நட்டு வச்சுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை. அது பார்த்திங்கன்னா எத்தனை சப்போட்டா பாருங்கள், இதில் இப்போ நான் எதை எப்படி எடுத்து எப்படி நடப்போகிறேன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் ஒரு பிளான் இல்லாமல் நான் அப்படியே சீட்ஸ் போட்டுட்டேன், ஒன்று சீட்லிங் ட்ரேயில் போட்டிருக்கணும், அப்படி இல்லைனா வந்து ரெண்டு ரெண்டு சீடாக ஒரு ஒரு பாட்டுக்கு வச்சுருக்கணும். ஸோ எதுவும் இல்லாமல் கொஞ்சம் புத்திசாலின்னு நினச்சி ஏதோ பண்ணிட்டேன், எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் நம்ம திராட்சை வந்து நல்லா வளருது, இலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா க்ரீனியாகவே இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்ப்ரிங் இன்னும் வரல பார்த்திங்களா, இந்த ஸ்ப்ரிங் வந்தால் தான் நம்ம கொடி ஏற்ற முடியும். ஆக்சுவலாக ரீப்ளான் பண்ணால் தான் அந்த ஸ்ப்ரிங் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த காக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா சுஷில் அந்த டப்பாவில் வச்சு நம்ம வச்சது வந்து இந்த மழை பெஞ்சது பார்த்தீங்களா, அப்போ நான் விட்டுட்டேன், நான் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். இஞ்சிக்கும் மழைக்கும் தண்ணிக்கும் ஆகாது, இது என்னோடய டிப்பு. இஞ்சி செடிக்கு வந்து இஞ்சி வச்சிங்கன்னா ரொம்ப மழை தண்ணியே விடாதீங்க, சுத்தமாக ட்ரையாக இருக்குது செடி அப்படின்னா தண்ணினா அதாவது தொட்டினா அப்போ தண்ணி விடுங்க. இது நம்ம பூண்டுங்க, மூணே மூணு பூண்டு வச்சேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு, போகவே மாட்டேங்குது இந்த காக்கா. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேப்சிகம், ஸோ நான் மறுபடியும் விதை போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கேப்சிகம் நல்லாவே வந்துச்சு. அப்புறம் அது இந்த க்யூட்டாக இருக்குன்னு ஒரு இதை விட்டேன் இல்லையா, அதுவும் அது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரெண்டு இலை வந்திருக்கு. இதெல்லாம் மற்றதெல்லாம் கீரை தான். ஸோ இந்த லாஸ்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு அதான் அந்த வேரோடு நட்டு வச்சுருக்கேன் கீரை, அது நல்லாவே வளருது. நமக்கும் இந்த கீரை விதைக்க ஆசையே இல்லை போல், தெரியல கரெக்டாக பண்ணலையா என்னன்ட்டு. சரி நெக்ஸ்ட் டைம் போடும்போது கரெக்டாக அந்த க்ரோ பேக்லாம் வாங்கி போட்டு போட்டு பார்ப்போன்னு இருக்கேன். ஸோ கேப்சிகம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எலுமிச்ச பிளான்ட்டு, அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாவே அது வளருது. அதை சுற்றி தான் நம்ம அந்த விதை அந்த கீரை வச்சுருக்கேன் வேரோட. ஸோ இது நல்லாவே வளர்ந்துருக்கு, அந்த குட்டி குட்டி அந்த இதெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இதுவும் நல்லா வளருது. ஆக்சுவலாக நான் அந்த கீழே இருந்ததெல்லாம் வந்து கிள்ளிட்டேன், வெயில் படுச்சு, ரொம்ப வெயில் படாத மாதிரி இருந்துச்சு, நல்ல கீழே அது காயிற மாதிரி இருந்துச்சு, சரின்னு கிள்ளிட்டேன். ஏன்னா வந்து நம்ம காயை விட்டு அதை வாடி விடுறதுக்கு நம்ம கிள்ளியே போட்டுடலாம். இதோ பாருங்கள் உருளைக்கிழங்கு ஏன் புதைச்சி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்களா, அது வந்து நான் கட் பண்ணும்போது அழுகி போயிடுச்சு, அழுகுனது உருளைக்கிழங்கு. சரி நட்டு வச்சா வளருதான்னு பார்க்கலான்னு நட்டேன், நடலை, சும்மா அப்படியே வச்சு மண்ணில், பட் ஆனால் வளரலை, அது அவ்வளோதான், சும்மா அப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ முட்டைலாம் அந்த ஓடு உடஞ்ச ஓடுலாம் அப்படி போட்டுட்டேன், ட்ரை பண்ண மேலோட ஓடு உடைக்க வரல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, இன்னும் இன்னும் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.